போய் போய் ஒரு எம்பி சீட்டு காண்டியாப்பா இந்த மாதிரிலாம் இறங்கி வருவீங்க? இருந்தாலும் உங்ககிட்ட நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா. இப்படிதாங்க நடிகர் கமலஹாசன் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு நெட்டிசன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன ட்வீட்டை போட்டாரு அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், சென்னையில வந்து பயங்கரமான கனமழைனால அங்கங்க தண்ணி தேங்கி ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இருக்கு. இப்ப இதை பத்தி நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னதான் அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே கூட இயற்கை ஏற்படுத்துற விளைவுகளை ஓரளவுக்கு தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே அரசு கூட சேர்ந்து வந்து பயணிக்கணும். அதே சமயத்துல இந்த மழையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை வந்து பண்ண எல்லாருமே முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இதுக்கு தாங்க எல்லாருமே இவரை பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு எம்பி சீட்டுக்காண்டியாப்பா இந்த மாதிரிலாம் இறங்கி வருவீங்க, உங்ககிட்ட எல்லாம் நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கமலஹாசனை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதே அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி சென்னையில அதிகமா மழை விழுந்து தண்ணி தேங்கும் போதுலாம் இவர் வேற மாதிரி ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு. அதுவும் இப்ப பேரலா வந்து பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் என்ன மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காருன்னா, ஒரே ஒரு மணி நேரம் தான் வந்துச்சு மழை, இதனால வந்து தள்ளாடுது தமிழகத்தின் தலை, இப்ப பருவமழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கு. வர்ற மழையை வந்து சேகரிச்சு வைக்கிறதுக்கு நீர்நிலைகள் எதுவுமே வந்து அமைக்கப்படுறதில்ல. இந்த மாதிரி மோசமான நிலை தான் வந்து சென்னையில வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து போட்டு அதிமுக கட்சியை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி ட்வீட்ஸ் எல்லாமே அப்ப வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப அதே மாதிரி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. ஆனா இந்த சமயத்துல மட்டும் தமிழக அரசு என்னப்பா பண்ணுவாங்க, அவங்க என்னதான் வந்து அவங்க முயற்சி பண்ணாலுமே கூட இயற்கையை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்ல வந்து போட்டிருக்காரு. இப்ப இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்ப இப்ப இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அப்ப அப்பவும் இயற்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாதானே, அப்ப மட்டும் ஏன் அப்படி பேசுனீங்க, அது வேற வாயி இது வேற வாயா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு கமலஹாசனை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தெரியுமா கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி இறங்கி வந்துட்டாரு, ஒரு எம்பி சீட் வந்து அவருக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனால வந்து தமிழக அரசை வந்து பகைச்சுக்கிட்டா கஷ்டம் தானே, அதனால அவங்க என்ன பண்ணாலும் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசுவாரு, இவ்வளவு மோசமா வந்து களமிறங்குவாருன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமலஹாசனை இவர் ரியல்ல கூட நடிகராத்தான் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு சில பேர் வந்து நடிகர் விஷால பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சமயத்துல வந்து நடிகர் விஷால் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா நகர்ல இருக்கிற என் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துருச்சு, இப்ப சென்னையில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, 2015 இருந்ததை விட இப்ப ரொம்பவே மோசமா வந்துருக்கு, அதனால நாங்க ஏன் தான் வரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு சென்னையில உள்ள எல்லா தொகுதிகளோட எம்எல்ஏக்களும் வெளியே வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எல்லாம் உங்களோட குடும்பத்து கூட வந்து சேஃபா இருப்பீங்க, பாவம் அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால எதையாவது பண்ணுங்க, இந்த வடிகால் திட்டத்தை வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சாங்கன்னே தெரியல, இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விசால் வந்து பேசியிருந்தாரு. இப்ப இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா நடிகர் விசால் வந்து எவ்வளவு போல்டா வந்து உள்ளதை அப்படியே வந்து பேசியிருக்காரு, ஆனா கமலஹாசன் அவர்களை பாருங்க, பூசி மொழிக்கு ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விசால் தான்ப்பா போல்டா வந்து உள்ளதை பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.